நண்பர்களே, நான் உங்கள் பேங்க் நோட்டு காயின் ஸ்டாம்பு .com-லிருந்து பேசுகிறேன். நாம் இப்போது பார்க்க போவது மிகவும் அரிதான பேங்க் நோட்டுகளில் சிலவற்றை பற்றி பார்ப்போம். இப்போது இது போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்த பேங்க் நோட்டாகும். போர்ச்சுக்கல் நாடு யூரோவில் சேர்ந்து விட்டதால் இப்போது இந்த பேங்க் நோட்டு நிலவில் இல்லாதது. பழைய மாடல் பேங்க் நோட்டாகும், போர்ச்சுக்கலை சேர்ந்தது. இது நைஜீரியாவை சேர்ந்த பேங்க் நோட், இதில் 2002 என்று எழுத்து பொறி வருடம் அதில் பதிக்கப்பட்டுள்ளது. சரியாக பதியப்படவில்லை. மிகவும் கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு தெரியும், 2 என்ற எழுத்து பகுதியாக அதில் பதியப்பட்டுள்ளது. இது போன்ற கரன்சிகள் கொஞ்சம் அரிதாக வெளியில் வரக்கூடிய பேங்க் நோட்டுகளில் இதுவும் ஒன்றாகும். இதை எரர் நோட்டு என்று அழைப்பார்கள். இது இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்தது. 1959 வெளியிடப்பட்ட பேங்க் நோட் ஆகும். இதுவும் இந்தோனேஷியாவை சேர்ந்தது. 1959 வெளியிடப்பட்ட பேங்க் நோட்டு. புருனை நாட்டை சேர்ந்த $1 பேங்க் நோட். ஹங்கரி நாட்டை சேர்ந்த பேங்க் நோட்டு. கென்யா நாட்டு சேர்ந்தது. கென்யா, இந்தோனேஷியா. ஒவ்வொரு பேங்க் நோட்டுகளிலும் அந்தந்த நாட்டுகளுடைய மக்களுடைய கலாச்சாரம், மக்களுடைய வாழ்வு பண்பாடுகள் அதில் பதியப்பட்டிருக்கும். பேங்க் நோட்டுகளை எடுத்து ரிசர்ச் செய்தாலே நமக்கு மிகவும் அரிதான தகவல்கள் கிடைக்கும். ஜார்ஜியா நாட்டை சேர்ந்த பேங்க் நோட்டு. ஜிபுத்தி நாட்டை சேர்ந்த பேங்க் நோட்டு. பிரேசில், ஆப்கானிஸ்தான். சில வருடங்களுக்கு முன்புள்ள பேங்க் நோட்டாகும். ஆப்கானிஸ்தானில் உள்ளது. அர்ஜென்டினா, குரேஷியா, சைனா, கனடா நாட்டை சேர்ந்தது. இது ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தது. ஆஸ்திரியா நாடும் இப்போது யூரோ உடன் சேர்ந்து விட்டதால் இதுவும் இப்போது பழக்கத்தில் இல்லாத பேங்க் நோட்டாகும். இதுவும் ஆஸ்திரியாவை சேர்ந்த நோட்டு. அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை சேர்ந்தது. கொலம்பியா, சைனாவை சேர்ந்தது. இது ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பேங்க் நோட் ஆகும். இதில் பெஷ்மன் என்று பதித்திருக்கிறார்கள். நம்பர் 000 என்று அதில் பதியப்பட்டுள்ளது. எல்லா நாடுகளும் புதிதாக பேங்க் நோட்டு வெளியிடுவதற்கு முன்பு இந்த மாதிரி சேம்பிள் காப்பி என்று அவர்களுடைய பேங்கில் வெளியிடுவார்கள். வெளியிட்டு அது டெஸ்ட்டு செய்ததன் பிறகு அதை பெஷ்மன் காப்பி என்று சில நாடுகள், எல்லா நாடுகளும் வெளியிடும். சில நாடுகள் அதிகமான பழக்கத்திற்கு வெளியிடும். சில நாடுகள் வெளியிடாமல் மக்கள் பழக்கத்திற்கு கொடுக்காமல், கலெக்ஷனுக்கு கொடுக்காமல்
வேறு வேறு நாடுகளுக்கு இனி நம்முடைய கரண்ட் பேங்க் நோட்டு இந்த மாதிரி வடிவத்திலும் இந்த மாதிரி இதிலும் இருக்கும் என்று அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். ஒவ்வொரு நாடுகளுடைய பேங்குக்கும் பேங்கு அந்த நாட்டினுடைய பேங்கிற்கு அனுப்பி வைப்பார்கள். இதனுடைய வேல்யூ எதுவும் இருப்பதில்லை, ஆனால் கலெக்ஷன் வேல்யூ இதற்கு இருக்கிறது. சில நாடுகளில் தாராளமாக கலெக்ஷன் பண்பு செய்பவர்களுக்கு இது கொடுப்பார்கள், வெளியில் கொடுப்பார்கள். நம்முடைய இந்தியா போன்ற நாடுகளில் ஃப்ரெஷ்மென் நோட்டுகள் மிக அரிதாக கிடைக்கும். அதற்கும் அதிக அளவு பணம் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். பங்களாதேஷ் சில நாடுகளில் மிகவும் தாராளமாக பழக்கத்துக்கு சேகரிப்பவர்களுக்காக அவர்கள் வெளியில் பழக்கத்திற்கு விடுவார்கள், அது குறைந்த விலையில் கிடைக்கும். பங்களாதேஷ் பேங்க். ரெண்டாயிரத்தி 2014 வெளியிடப்பட்ட பேங்க் நோட் ஆகும். இது ஃப்ரெஷ்மென் நோட். இது வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.